Hi students, class 10, chapter 3, example sum 3.37. See that question. The product of Kumaran's age in year 2 years ago, right, and his age 4 years from now is 1 more than twice his present age, right? What is his present age? So, avan kuduthirukiradhu Kumaran's age enna na x eduthukalam. குமரன்ஸ் ஏஜ் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் இயர்ஸ் எடுத்துக்கலாம்னா குமரன்ஸோட ஏஜ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பாருங்க குமரன்ஸ் ஏஜ் டூ இயர்ஸ் எகோனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் என்ன இருக்கும் கண்டிப்பாக லெஸ்ஸாக இருக்கும் ஸோ டூ இயர்ஸ் எகோ அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும் எக்ஸ் மைனஸ் டூ இந்த இருக்கிற ஏஜோட ரெண்டு கம்மியாக இருக்கும் அண்டு இஸ் ஃபோர் இஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் இப்போ இருந்து ஃபோர் இயர்ஸ்னால் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அர்த்தம் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட ஏஜ் என்ன இருக்கும் ப்ளஸ் ஆட் ஆகிருக்கும் இப்போ இருக்கிற ஏஜை விட ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இஸ் ஏஜ் ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஏன்னா இப்போ இருந்து ஃபோர் இயர்ஸ் அடிஷ்னலாக இருக்குன்னா அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் இயர் ஆட் ஆகிருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இஸ் ஒன் மோர் தென் ட்வைஸ் இஸ் ப்ரெசன்ட் ஏஜ் த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதும் இப்போ இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த ரெண்டு ஏஜும் த ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க அவங்களே இஸ் ஒன் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் டூ டைம்ஸ் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் த குமரன்ஸ் ஏஜ் ரைட் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பைனாமியல் இந்த பைனாமியல் ஃபார்ம் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 அண்ட் தென் அண்ட் தென் ப்ளஸ் 4x மைனஸ் 2x சரி பைனாமியல் டு பைனாமியல் ஒரு ஆர்டரை எடுத்துட்டாலும் சரி இல்லை இது மாற்றி எடுத்தாலும் சரி சரிங்களா இல்லை உங்களுக்கு ஆர்டராக வேணும் அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இதை எடுத்துடுங்க எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் தான் 4x அதுக்கப்புறம் 2 எடுக்கிறேன் மைனஸ் 2x மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2x சரிங்களா இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் 4x 2x போச்சுன்னா ப்ளஸ் 2x இங்கே மைனஸ் 8 இருக்குது சரிங்களா இந்த டேர்ம் எதுவும் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 1 மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 அப்போது அது 2x கேன்சல் ஆகிடுமா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 கிடைக்கும் இந்த 9 அந்த கொண்டு போங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைச்சிடும் ஸோ இதுக்கு ஃபேக்டரைஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும் எப்போதான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும் சரிங்களா அப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு இந்த மைனஸ் 3 நம்ம எந்த கால்குலேஷன் போட்டாலும் ஏஜாக இருக்கட்டும் இல்லை கிலோமீட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை மெஷர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே என்ன பண்ண மாட்டோம் நம்ம நெகட்டிவ் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ண மாட்டோம் இது நாட் பாசிபிள் சரிங்களா அப்போது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் குமரன் என்ன இருக்கு இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் குமரன் இஸ் 3 இயர்ஸ் ஓல்ட் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் சம் 3.38 எ லேடர் 17 ஃபீட் லாங் இஸ் லேர்ன் அகேன்ஸ்ட் அ வால் ஒரு வால் இருக்கு லேடர் எப்படி நம்ம நிற்க வைப்போம் எப்பவுமே ஒரு ஸ்லாண்ட் டைமில் தான் நிற்க வைக்க முடியும் லேடரை செவத்தில் நேராக நிற்க வைக்க முடியாது சரிங்களா இதை நம்ம லேடரான்னு இமேஜின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த லேடருடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 17 ஃபீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்ட் தென் லாங் லேர்னிங் அகேன்ஸ்ட் அ வால் இஃப் த லேடர் வெர்டிக்கல் வால் அண்ட் த ஃப்ளோர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த வால் டு த லேடர் சரிங்களா வெர்டிக்கல் வால் த ஃப்ளோர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த வால் டு த லேடர் ஃப்ரம் த ரைட் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க இது மூணுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ 90 டிகிரி இருக்கும் கண்டிப்பாக ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது வால் இது ஹைட்டை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் வேர் த டாப் ஆஃப் த லேடர்ஸ் மீட்ஸ் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் த வால் டு பாட்டம் ஆஃப் த லேடர் இஸ் 7 feet லெஸ் தென் த ஹைட் ஆஃப் த வால் இந்த வாலை விட இந்த இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 7 feet லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஹைட்டில் 7 feet செப்பரேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் ஏபிசின் ட்ரையாங்கிள் கொடுத்துக்கலாம் இப்போது இந்த ஹைட் கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை சரிங்களா ஸோ
இந்த ஹைட் h minus 7 and 70 ஃபீட்ஸ் கொடுத்துறாங்க நம்ம ஹைட் தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்றது சொல்லிரலாம் ab is wall ab be the wall and then ac be the ladder right and then bc be the floor right இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கறனால நாம என்ன சொல்லலாம் பை பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ABC பித்தாகரஸ் தியரம் என்னது லாங்கஸ்ட் சைடு AC ஸ்கொயர் = AB ஸ்கொயர் + BC ஸ்கொயர் ஹைபோடனஸ் சைடு ஸ்கொயர் = ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் + அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் சரிங்களா இப்போ AC ன்றது என்ன கொடுத்துறாங்க பாருங்க 17 னு நல்லா தெரியும் நமக்கு 17 ஸ்கொயர் = AB ன்றது என்னது H square and then bc ன்றது h minus 7 whole square சரிங்களா இத a minus b whole square ஃபார்முலால எழுதிக்கலாம் h square plus a square minus 2 ab னா 2 into a into b plus b square 17 into 17 multiply பண்ணி எடுத்துக்கலாம் இங்க 17 into 17 multiply பண்ணா 7 7 49 9 into 4 11 right and then 17 அப்ப 9 8 to 289 சரிங்களா இத மல்டிப்ளை பண்ணா 289 வருது இத மல்டிப்ளை பண்ணி எடுத்துங்க 289 is equal to h square இங்க ஒரு h square இருக்கு அது ரெண்டையும் ஆட் பண்ணா 2h square வந்துருமா minus 14h plus 49 சோ இந்த டம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன் இந்த 289 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன இருக்கும்னு பாருங்க 2h square minus 14h plus 49 minus 289 equal to 0 இது செப்பரேட் பண்றத பண்ணிக்கலாம் 2h ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் இதுல 240 வருமா 289ல 49 போச்சுனா 240 மைனஸ் 240 இருக்கு சரிங்களா இப்போ இந்த டம் எல்லாமே நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியுமான்றது கவனிங்க சரிங்களா 2 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் அப்போ டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா h ஸ்கொயர் மைனஸ் 7h மைனஸ் 120 equal to 0. Simple factorization. நம்ம 120 factorization பண்ணா நம்மளுக்கு minus 120 வரணும். Add பண்ணா நம்மளுக்கு minus 7 வரணும். என்ன possibilities இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா 15 8s வரும். சரிங்களா? 50 58 40 0 4 51 8 1 8 plus 4 120. சோ நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ இல்லங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அதனால minus 15 போடுறோம் plus 8 போடுறோம். minus 2 plus minus இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு minus 7 வந்துருச்சு. So h minus 15 is the one of the term, h plus 8 is the another term. So h is equal to 15 to our value கிடைக்கும் அங்க h is equal to minus 8 ன்ற வேல்யூ கிடைக்கும் நமக்கு என்ன சொல்லிருக்கோம் ஏற்கனவே ஒரு மெஷர்மென்ட் ஏதா பண்ணாலும் நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம் இது நாட் பாசிபிள் சொல்லிரோம் ஆர் நாட் அக்செப்டபிள் சோ தி ஹைட் ஆஃப் தி வால் இஸ் ஹைட் ஆஃப் வால் இஸ் 15 ஃபீட் அவங்க ஃபீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அதனால ஃபீட் எடுத்துக்கலாம் சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்